விண்டவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி குருஜி நேரம். குருஜி நேரத்துல வார வாரம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. வருடம் தொடங்கியாச்சு, இப்ப தை மாதமும் தொடங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் இருக்க போகுது, கல்யாணமா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும், இந்த 2020ல நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்மளுடைய பிரபல ஜோதிடர் ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் கிட்ட கடந்த வாரங்களா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் வந்துட்டு உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம், அதை வந்து கேட்கறதுக்காக நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளுடைய குருஜி வந்து தயாரா இருக்காங்க. அதே சமயம் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ஏதாவது ஒரு சந்தேகத்தை வந்து சந்தேகத்தோடயே வந்திருப்பேன். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய குருஜியை வந்து வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் குருஜி. குருஜி, எப்பயுமே நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கத்தோட தான் நானும் வந்திருப்பேன் ஏதாவது ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஸோ அந்த வகையில வந்துட்டு இன்னைக்கு இந்த கேள்வி வந்துட்டு ஒரு சிரிப்பில்லத்தனமா இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலும் இதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்களுக்கான ஒரு வேலைகளில் போகிறாங்க. திடீர்னு ஒரு சில பேர் வந்துட்டு நார்மலாக வந்து படித்து முடிச்சுட்டு ஆஃபீஸ்னு போகாமல் எழுத்தாளராகவோ இல்லை சினிமா அந்த மாதிரியான வேலைகளில் நம்ம போய் பார்த்துருக்கோம். ஆனால் சில பேர் வந்து மன தடுமாற்றமா இல்லை பணத்துடைய தட்டுப்பாடா என்னன்றது தெரியாமல் தீவிரவாதி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க இல்லையா. அதுக்கும் நம்மளுடைய இந்த ராகு குரு இந்த மாதிரியான ராசிகள் இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தங்கள் இருக்கா, எப்படி குருஜி? தீவிரவாதம், அதாவது நீங்கள் கேட்குறது பயங்கரவாதம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மதவாதத்தை பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ராகு கேது குரு, வாழ்க்கையே வந்து இந்த ராகு கேது குரு செவ்வாய் சனியில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படின் இருக்கும்போது அனைத்திற்கும் எல்லாவற்றிற்கும் ஜோதிட விளக்கம் சொல்ல முடியும் அப்படிங்கிறதான் வேதிக்கு அஸ்ட்ராலஜியோட ஒரு மாண்புன்னே சொல்லிடலாம். நீங்கள் கேட்குற கேள்வியை சுருக்கமாக பண்ணால் தீவிரவாதிகள் உருவாவதற்கு காரணம் என்ன அப்படின்றத சுருக்கமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறதே வந்து இப்போதைய ஒரு இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அந்நிய மதம் இன்னொரு மதத்தை வெறுப்பது அல்லது தன்னுடைய மதம்தான் உயர்வானது அப்படின்னு நினைக்கிறதுடைய அடிப்படையில் தான் இப்போ தீவிரவாதம் உண்டாகிறது. இதைத்தான் நம்ம சுருக்கமாக சொல்கிறோம். அதாவது என்னுடைய மதம் மட்டுமே உயர்ந்தது அல்லது அடுத்த மதம் வந்து இதானது, இந்த மதவாதம் அப்படிங்கிறது இதில் தான் உருவாகுது. இந்த மதவாதத்திற்கு காரணமான ஒரு அந்நிய மதத்தை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ செய்கின்ற ஒரு முக்கியமான கிரகம் வந்து ராகு. ஆக எவர் ஒருவருக்கு பாபத்துவமான ராகு வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமையான ஒரு அமைப்பில் இருந்து திசை நடத்தும் போதோ அல்லது ராகுவின் சம்பந்தம் பெற்று ராகுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் ராகுவோடு இணைந்த ராகுவோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய திசை நடக்கும்போது ஒருவருக்கு அந்நிய மதத்தின் பேரில் ஈடுபாடு அல்லது வெறுப்பு வரும். இதுதான் வந்து இப்போ ஜோதிடம்ன்றதே ஒரு ஒரு கிரகம் வந்து எவ்வாறு இருந்தால் அதனுடைய உண்மையான நிலைமையும் அதனுடைய எதிர்நிலைமையும் தரும் அப்படின்றது தான். அதனால் ஒரே கிரகம் தான் ஒன்று கொடுக்கும் அல்லது கெடுக்கும் அல்லது தடுக்கும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துடும். ஆகவே இந்த மதவாதம் என்பதும் இன்னொரு அந்நிய தேசம் மொழி இவற்றின் மேலே தனக்கு நேர் எதிரான ஒரு பொருளின் மீது விருப்பம் வர்றதுக்கும் ராகு தான் காரணம். அதனை அடுத்து வன்முறைன்னு வந்துட்டிங்கனாலே நீங்கள் செவ்வாய் அதனை அடுத்து சனின்னு வந்துடுவேன். ஆக இந்த ராகு செவ்வாய் சனி எவர் ஒருவருக்கு பாபத்துவமாக அமைப்பில் இருக்கிறாங்களோ அவர் வந்து ஒரு வன்முறையாளராகவோ அல்லது தீவிரவாதியாகவோ இருப்பார். இவர்கள் இந்த மூணு பேரும் வந்து பாபத்துவமாகி எந்த வித அமைப்பிலையும் குரு சுக்கிரன் இவர்களை போன்ற ஒரு அமைப்பில் தொடர்பு கொள்ளாமல் இவர்கள் முழுக்க முழுக்க தன்னுடைய பாப ஒளித்தன்மை முழுக்க முழுக்க இருக்கும்போது லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டு இவரில் யாராவது ஒருவர் தசை நடத்தும் போது ஒருவர் இரக்கமே இல்லாத ஒரு தீவிரவாதியாக இருப்பார். இந்த தீவிரவாதின்றதுல இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க, தீவிரவாதம் எப்படி ஒரு தீவிரவாதி எப்படி உருவாகிறார்னு கேட்டீங்க, ஒரு பயங்கரவாதி எப்படி உருவாகிறார்னு கேட்டீங்க. இப்போ இந்த தீவிரவாதி பயங்கரவாதம் மனித வெடிகுண்டு இப்படின்னு வந்துட்டாலே அவர்களுக்கு முதல்ல இரக்கமே இருக்கக்கூடாது. ஒரு தான் குண்டு வைக்கிறோம் அப்படின்ற போது அதில் 50 பேர் சாவுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 50 பேர் செத்தா என்ன அப்படின்னு அரக்கத்தனமாக இரக்கமே இல்லாமல் நினைக்கிற ஒருத்தர் தான் வந்து தீவிரவாதி ஆக முடியும். இந்த இரக்க குணத்தை சுத்தமாக இல்லாமல் செய்பவர் செவ்வாய். எவர் ஒருவருக்கு செவ்வாய் வந்து பாவத்துவ வலிமை பெற்றிருக்கிறாரோ அவர் கடின மனம் கொண்டவராக இருப்பார். அவர் நிச்சயமாக இரக்கமே இல்லாமல் இருப்பார் அல்லது அடுத்தவர் துன்பப்படுவதை பார்த்து ரசிப்பார். இரத்தத்தை பார்ப்பதில் அவருக்கு ஆர்வமாக இருக்கும். ஆகவே இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் எப்போது ஒருவருக்கு இரக்கமற்ற வகையில் பாவத்துவ அமைப்பில் ராசி லக்னம் இவைகளோடு தொடர்பு கொண்டு திசை நடத்துகின்றதோ அப்போது ஒருவர் தீவிரவாதியாக நிச்சயமாக மாறுவார். என்ன அனைத்து தீவிரவாதிகள் இப்போ எல்லா தீவிரவாதிகளுடைய ஜாதகத்தையும் நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. பேசிக் ரூல் இதுதான், ஒரு செவ்வாயும் ராகுவும் ஏன்னா வெடிகுண்டு விபத்துக்கள் வெடி மருந்து பட்டாசு போன்றவைகள் அனைத்திற்கும் முதன்மையான கிரகம் செவ்வாய்.
அப்போ ஒரு வெடிகுண்டு வைக்கணும், வெடிகுண்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு அதில் பட்டாசு மருந்தாகி அந்த அந்த கந்தகம் வந்துடும். அப்போ அதற்கு காரணமான அந்த செவ்வாயும் அதை வந்து இரக்கமற்று நடத்தி தருகின்ற, அல்லது ஒரு சாதுரியமாக, அல்லது தானே மனித வெடிகுண்டாக. இப்போ தானே மனித வெடிகுண்டு நீ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மனித வெடிகுண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முதன்மையான கிரகம் வந்து ராகு. ஆக செவ்வாய் ராகு ஒரு எல்லாவற்றிற்கும் நான் மூன்று கிரகங்களை சொல்லுவேன். ஒரு வன்முறையாளர் உருவாக வேண்டுமெனில் முதலில் ராகு வலுவாகவும், இரண்டாவது செவ்வாய் வலுவாகவும், மூன்றாவது சனி வலுவாகவும் இருக்கணும் அப்படின்றது. அதில் அந்த தற்கொலை அமைப்பும் இருக்கிறது. எவர் ஒருவர் தானே தன்னுடைய உயிரை வந்து மனமும் வந்து இது பண்ணுறாரோ, அப்போ வந்து அவருக்கு அந்த ராகு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ராகு தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முதன்மையான கிரகம். இரண்டாவது, தான் நம்புகின்றவற்றை வெறித்தனமான ஈடுபாட்டோடு நம்ப வைக்கிறவர் பாபத்துவ அல்லது சுபத்துவ ராகு. இதே ராகு சுபத்துவமாக இருந்தால் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஆன்மீக அமைப்புகளில் அல்லது வேறு விதமான மறைபொருள் தேடுதல் விஷயங்களில், ஞான விஷயங்களில் கொண்டு போவார். பாபத்துவமாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய மதம், அதாவது தான் பிறந்த மதத்தை விட்டு அந்நிய மதத்து மேலே ஈடுபாடோ அல்லது அந்நிய மதத்தை வெறுப்பதோ கூடுதலோ குறைவோ அந்த பாபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்க இருக்கும். ஆகவே ஒருவர் தீவிரவாதி ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து கடினமான மனம் இருக்க வேண்டும். அந்த அமைப்பில் வந்து செவ்வாய் வந்து பாபத்துவமாக இருப்பார். செவ்வாய் சனியோடு சேர்ந்தோ அல்லது அமாவாசைக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரனோடு இணைந்தோ, இப்போ அமாவாசைக்கு தேய்பிறை சந்திரனாகி அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன் நிச்சயமாக சனிக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதாவது சனியை விட அதிகமான ஒரு பாபத்துவம் கொண்டவராக அமாவாசை சந்திரன் இருப்பார். அதே போல் அமாவாசைக்கு முதல் நாள் எந்த ஒரு தீவிரவாதியையும் பார்த்தீங்கனாலும் அவருடைய தீவிரவாத ஜாதகத்தில் ஒளித்தன்மை உள்ள சுபகிரகங்கள் வலுத்திருக்கவே வலுத்திருக்காது, அவைகள் ராசி லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்காது. அவர் பெரும்பாலும் தேய்பிறை சந்திரன் அமைப்பில், அமாவாசைக்கு நிகரான ஒரு அமைப்பில் பிறந்திருப்பார். அதே நேரம் செவ்வாய் சனி ராகு இந்த மூன்று கிரகங்களும் அவருடைய ஜாதகத்தில் மிக வலுவாக லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கும். அந்த நிலையில் அவர் இரக்கமற்றவராக இருப்பார். எவர் எக்கேடுகிட்டு போனால் என்ன, என்னுடைய கொள்கை தான் முக்கியம் அப்படின்றத ஒரு முழுக்க முழுக்க வந்து ஒரு செலுத்தப்பட்டவர் போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் செவ்வாய் சனி ராகுவால் உண்டாகும்.